ஒரு 15 வருஷமா திருக்குறள் ஆய்வாளருங்க. எனக்கு வாழ்க்கைக்கு திருக்குறள் பயன்படுச்சு. அதன் அடிப்படையில நான் நீண்ட காலம் நோயெல்லாம் வாழணும்னா மருந்து இல்லாமல் வாழலாம். அதனால தான் விருந்து மருந்து 3 நாளைக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன கருத்துன்னா, விருந்தாளி விட்டு போனால் 3 நாளைக்கு மேலே விருப்பம் வந்துடும் அப்படி இல்லை. தொடர்ந்து விருந்து சாப்பாடாக சாப்பிட்டா மருந்து சாப்பிட வேண்டி வந்துடும். தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆசிரியர்களை உருவாக்குறது உங்களோட நோக்கம். ஆமாங்க. என்ன காரணம், நாங்கள் எல்லா துறைக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய அறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை, திருக்குறள் மேலே மிக முக்கியமான ஆர்வம் மிகுதி காரணமாக திருக்குறள் உலகம் கல்விச்சாலை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு மற்றும் கல்லூரி குழந்தைகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் திருக்குறளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் பயிற்சி பட்டறை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு ஆளுமை தான் இன்றைக்கி பார்க்குறக்குறோம். அவர் எங்கேருந்து செயல்படுறார், எப்படிலாம் அவருடைய பணி இருக்குது அப்படின்னு நேரடியாக கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள் ஐயா. நம்மளுடைய பணி வந்து திருக்குறள் உலகம் கல்விச்சாலைன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் வந்து இயங்கிகிட்ருக்கு. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஆசிரியர்கள், தொழில் முனைவர்கள், மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள் அந்த மாதிரி வந்து பகுதி பகுதியாக பிரித்து அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் எப்படி வாழ்வியலில் பயன்படுத்தலாம். இப்போ மாணவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு அறநெறி முக்கியம், நன்னெறி முக்கியம். நன்னெறியின் மூலமாக அறநெறியை வளர்த்துற முடியும். அடிப்படை வந்து அவங்களுக்கு அந்த ஒழுக்கம் தான் தேவை. அப்புறம் நம்ம எவ்வளோ திறனு தகுந்த மாதிரி இருந்துக்கலாம். ஆனால் திறன் வளர்த்துட்டு நம்ம ஒழுக்கம் இல்லாமல் போச்சுன்னா அதில் எந்த மதிப்புமே இல்லை. அதனால் அடிப்படை வந்து குழந்தைகளுக்கு அறநெறியும் நன்னெறியும் கொடுக்குறோம். அப்புறம் வாழ்க்கையில் இன்றைக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, டீம் ஒர்க்கு, ஒரு நிர்வாகத்துக்கு எப்படி பயன்படும் அப்படின்ற அடிப்படையில் திருக்குறளில் எந்தெந்த மாதிரி அதிகாரம்லாம் பயன்படும் அப்படின்னு வகைப்படுத்தி குழந்தைகளுக்கு நம்ம இது பண்ணுறோங்க. இது வந்து இப்போ தமிழ்நாடு அரசு தேர்வுக்கு கூட இப்போ ஒரு 60 மார்க்குக்கு திருக்குறள். ஆமாங்க. அதே மாதிரி மத்திய அரசு தேர்வுகளுக்குமே வந்து தலைமை பண்புக்கு அரசியலுக்கு 35 அதிகாரமே படிக்கணும். அதே மாதிரி நிர்வாகத்துக்கு அமைச்சர்களுக்கு அதிகாரம் படிக்கணும். இந்த மாதிரி 133 அதிகாரமே ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் எல்லாத்துக்கும் பயன்படும். அதன் அடிப்படையில் பிரித்து 14 வகையான பாடத்திட்டமாக பிரித்து திருக்குறள் கூறும் பெருநெறி பயிற்சி வகுப்பு, திருக்குறள் கூறும் நட்பியல், திருக்குறள் கூறும் தலைமை பண்பு அப்படின்னு சொல்லி, திருக்குறள் கூறும் சுய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகையான பாடத்திட்டமாக வகுத்து பள்ளி கல்லூரி தொழில் முனைவர்களுக்கெல்லாம் நாம் வந்து விரும்பிய தொகை வாங்கி. இதில் முக்கியம் என்னென்னா, இந்த கல்வி வந்து நன்கொடையாக இருக்கணும், நன்கொடையாக வாங்கணும். யாருக்கும் இவ்வளவும் கட்டணம் வாங்குறதில்ல. உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க. ஏன் அந்த இதை நாம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, அறிவின்மை இன்மையுள் இன்மை பெரிதின்மை இன்மையாக வையாது உலகின்றார். பொருள் வறுமை காட்டிலையும் அறிவு வறுமை ரொம்ப கூடியது. அப்போ அறிவு போய் சேரக்கூடிய இடத்துல கட்டணம் நிர்ணயித்தோம்னா அது எல்லாருனாலையும் கொடுக்க முடியாது. அதனால் அவங்க என்ன விரும்பி தொகை கொடுக்குறாங்களோ அதை வைத்து எல்லாத்துக்குமே அந்த கல்வியை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு இறுதியில், இதை வெளிநாட்டு மாணவர்களுக்கு இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், இன்றைக்கி பொருள் தேடல் உள்ளவங்களுக்கு இந்த மெய்யுணர்வு கல்வி அவ்வளோ இயல்பாக விரும்புறதில்லை. அதனால் வர்றவங்களே கஷ்டப்பட்டு தான் வர்றாங்க. அதனால் நாம் இந்த ஒரு முடிவை எடுத்து இதை செயல்படுத்திருக்கோங்க. இறையர்லாம் நல்லபடியாக போய்கிட்டுருக்கு. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு எல்லா மாவட்டங்களுமே திருக்குறள் பண்பாட்டு ஆசிரியர்ன்ற ஒரு பணியை நம்ம உருவாக்குறோம். அது என்ன காரணம்னா, தமிழ் எழுத படிக்க தெரிந்த போதும் அந்தந்த ஊரில் நகரத்தில் கிராமங்களில் சுய வேலைவாய்ப்பு திட்டம் சொல்லிட்டு நம்ம கரூரில் அறிவியல் வள்ளுவர் கல்லூரியும் நாமளும் வள்ளுவர் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரியும் திருக்குறளம் கல்விச்சாலையும் இணைந்து திருக்குறள் பண்பாட்டு ஆசிரியர் பயிற்சி வகுப்புன்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டந்தோறும் குறைந்தது 100 பண்பாட்டு ஆசிரியர்களை உருவாக்கி அரசு பள்ளி மாணவர்களுக்கு, கிராமங்களில் இரவு பாடசாலை நடத்துகிறவங்க இவங்களெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விரும்பிய தொகை, அந்த ஊரில் ஏதாவது அறக்கட்டளை இருந்தால் அவங்க அந்த இது பண்ணி பண்ணுறாங்க. அவங்களுக்கு நாம் இணைய வழியில் காலையில் வகுப்பு அதிகாலை 4 மணிக்கு வகுப்பு தொடங்கிடும். ஏன்னா பணியும் கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 5:00 to 6:00 to 7:00. ஆமாங்கய்யா, இணையவழியில் இந்த மாதிரி பண்ணுறோம். மாலையும் 6:00 to 7:00, 7:00 to 8:00 இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு நம்ம பயிற்சி வகுப்பு கொடுக்குறோம். நேரடி பயிற்சி வகுப்பும் கொடுக்குறோம் ஐயா. ஏன்னா முத ஒரு இதுக்கு வந்து வேறு தான் முக்கியம். வேறு நல்லா இருந்தால் தான் கிளை வளரும் தலம். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிட்டாங்க. ஆனால்
குரு என்பது பார்த்திங்கன்னா ரத்த பந்த சொந்தம் கூட கிடையாது. ஆனால் அப்படி ஒரு இதை வந்து நம்முடைய சமூகம் வந்து முன்னாடி மதிக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு பெற்றோர்களும் முதல் ஆசிரியர், ஒவ்வொரு ஆசிரியரும் இரண்டாவது பெற்றோர்ன்றாங்க. அந்த மாதிரி அதன் அடிப்படையில் ஆசிரியர் தான் இன்றைக்கி மிகச்சிறந்த அறப்பணின்னு சொல்கிறாங்க. கடைசி ஆயுதமே ஆசிரியர் தான். அதனால் திருக்குறளுடைய உளவியலில் புரிஞ்சுக்கிட்டு பண்பாடு ரொம்ப முக்கியம். மனதை பண்படுத்தக்கூடிய கல்வி இன்றைக்கி இல்லைங்கய்யா. எவ்வளோ தான் இருந்தாலும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நோய் எதுன்னா உலகத்தில் மன அழுத்த நோய் தான். இதுக்கு எந்த மருந்துமே இல்லை. அதுக்கு ஒன்றே ஒன்று நீதி நூல் தான். நீங்கள் எந்த நீதினும் பண்ணலாம். குரான் படிக்கலாம், பகவத்கீதை படிக்கலாம், பைபிள் படிக்கலாம், எல்லாம்னா எல்லாத்துமே நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடுன்றாரு. அதனால் நாம் நமக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நீதி நூல்களை படித்து முதல் நம்மளை பக்குவப்படுத்திட்டு அப்புறம் சமுதாயத்துக்கு நம்ம அறம் செய்ய போனோம்னா மிகச்சிறந்ததாகவும் அமையுங்க. அதனால் இந்த வாய்ப்பு வந்து எல்லா மாவட்டங்களும் பயன்படுத்தி பண்பாட்டு நம்முடைய பாரம்பரிய அறநூலாகிய திருக்குறளை எந்த ஒரு இறை வேறுபாடு இல்லாமல், மதம் சாராமல், மொழி சாராமல் ஒரு உலகத்துக்கு ஒரு பொதுமுறையாக கொடுத்துருக்காரு. அது உலக பொதுமுறையாக ஆயிடுச்சு. நாம் கொண்டு போகல, வெளிநாட்டு அறிஞர்கள் தான் அதை கொண்டு போயிருக்காங்க. நாம் இங்கே அதை பயன்படுத்தாமல் இருக்கோம். அதனால் இது வந்து அரசாங்கம் இப்போ முன்னெடுக்குது. நாமளும் அதுக்கு துணை திருக்குறள் படித்து என்ன ஆக போகுது அப்படின்னு சிந்திக்காமல், திருக்குறளில் சொல்லாத கருத்துக்கள் இல்லை. திருக்குறளில் 133 அதிகாரம் நம்ம பிறந்தது முதல் நம்ம இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம தாண்டி வருவோம். அதனால் இல்லற வாழ்க்கை போகிறாங்களா, இல்லறவில் படிக்கணும். அவங்க வந்து ஒரு தலைமை பண்பு போகிறாங்களா, அரசியலில் படிக்கணும். ஒரு நிர்வாகத்துக்கு போகிறாங்களா, அமைச்சியில் படிக்கணும். சுயமாக தொழில் பண்ணுறாங்களா, அவங்க குடியல் எடுத்து படிக்கணும். இப்படி ஒவ்வொரு துறைக்குமே வள்ளுவர் வந்து செயல் வடிவத்தில் கொடுத்துருக்காரு. அதனால் அதை நம்ம படித்து நமக்கு இதுக்கு வந்து ரொம்ப மொழி வளம் தேவையா அப்படின்லாம் இல்லைங்க. அவரே எடுத்துக்காட்டு 1.5 அடியில் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி தெரியாத விளக்கியிருக்காரு. ஆமாம் ஆமாம். அதனால் தமிழ் எழுத படிக்க தெரிந்தாவே போதும், தமிழ் தெரியாட்டியும் கூட முயற்சி பண்ணாங்க. இதன் மூலமாக அவங்க தமிழும் கற்றுக்கொள்வாங்க. அதுதான் நம்மளுடைய ஐயா. நான் வந்து ஒரு 15 வருஷமா திருக்குறள் ஆய்வாளருங்க. எனக்கு வாழ்க்கைக்கு திருக்குறள் பயன்படுச்சு. அதன் அடிப்படையில் நாம எப்படி அப்படி இருக்கோம் இப்போ இது பண்ணி வந்து ஒரு 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 6 வருஷமா திருக்குறள் கல்விச்சாலை ஆரம்பித்து ஒரு 6 வருடம் இந்த பண்பாட்டு ஆசிரியர் உருவாக்குறீங்களா, இதற்கான டியூரேஷன் பீரியட் அதாவது எத்தனை நாட்களுக்கு எடுத்தாங்க? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரன்ற அடிப்படையில் 133 நாள்ல அதை வந்து ஆசிரியர் பயிற்சிக்கான பணியை கொடுத்துருவோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு 5 குறள் அந்த மாதிரி கொடுப்போம். அது வாழ்வியலாக கொடுப்போம். திருக்குறள் நன்னறி, அறநிலை, திருக்குறள் கூடும் சான்றோர்கள், தலைப்புல அவங்களுக்கு, ஏன்னா அவங்கள வந்து அவங்களுடைய தேவை மட்டும் சொல்லணும், அது சம்பந்தமாக. ஆமாங்க ஆமாம். நட்புனா நம்ம நண்பர்கள் மட்டும் இல்லைங்க, நம்ம எண்ணத்து கூட எப்படி நட்பு வைக்கணும் அப்படின்னு 17 அதிகாரம் வச்சிருக்காரு. மருந்துன்ற ஒரு உணவு கூட நட்பியில தான் வருது. உணவு கூட கூட நம்ம எப்படி நட்பு வைக்கணும், ருசியா இருக்குன்னு சொல்லி அதிகமாக சாப்பிடக்கூடாது, அப்புறம் நல்லா சுவைச்சு சாப்பிடணும். அதுலேயே பாருங்க, மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்து இது அற்றது உணவு. அருந்து இதுனா நம்ம நீர் தான் அருந்துவோம், உணவு உட்கொள்வோம். ஆனால் அருந்துதுன்னு ஏன்னா சொல்ல வைக்கிறாருன்னா, நம்ம உணவை கூட நம்மளுடைய வந்து கூலாக தான் உள்ளே போகணும். நல்ல மெல்ல உமிழ் நீரை மாற்றி உள்ளே போகணும். நாம் இறையின் இறையின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவேர் இறையான் கொண் நோயின்னு சொல்லுவார். இழிவருந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான். இறை என்பது மாடு, ஆடு மாடுகள் தான் சொல்லுவாங்க. விலங்குக்கு தான் இறையை லபக்கு லபக்குன்னு சாப்பிடும், அது அப்புறம் உட்காந்து அசை போடும். நானும் நமக்கு இறைப்பு ஒரு இறைப்புனால நாம் வந்து அளவோட சாப்பிடணும். சாப்பிட ருசித்து ரசித்து கூலாக சாப்பிடும்போது தான் அற்றது போட்டுவேன்னா மலக்குடலேருந்து மலம் வெளியேறணும். நம்ம திட உணவை அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நீர் இல்லாமல் அது மலமாக போய் சிக்கிக்கும். அதனால தான் அற்றது போட்டி உணின்றது. அற்றதுனா நம்ம மலக்குடலேருந்து மலமும் வெளியேறணும், அப்போ தான் அது வந்து நல்லா பசிக்கும். அதனால தான் அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூய்க்க தோற பசித்து. இன்றைக்கி பசிச்சிருப்பா, அதனால் இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவான்னு சொல்லி தான் அம்மா அப்பாலாம் அனுப்புவாங்க. ஆனால் உண்மையிலே நல்ல பசிச்சு அப்புறம் தான் நம்ம சாப்பிட்டா தான் அதுதான் நமக்கு ஆரோக்கியம். இல்லை நம்ம வந்து நீண்ட நாள் நம்ம வந்து நோய் இல்லாமல் இருக்கோம்னா அற்றது அறிந்து அளவறிந்து உண்க. அது பெற்றால் நெடுதுவிக்க மாறணும், உடம்பு பெற்றவங்க நெடுதுவிக்க ஆறுனு. நீண்ட காலம் நோயெல்லாம் வாழணும்னா மருந்து இல்லாமல் வாழலாம். அதனால தான் விருந்து மருந்து 3 நாளைக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன கருத்துனோம்னா, விருந்தாளி வீட்டு போனால் 3 நாளைக்கு மேலே விருப்பம் வந்துடும் அப்படி இல்லை. தொடர்ந்து விருந்து சாப்பாடாக சாப்பிட்டா மருந்து சாப்பிட வேண்டி வந்துடும். உடல் செரிக்காம மருந்து சாப்பிட வேண்டி வந்துடும். அப்ப மருந்துமே தொடர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னா 3 நாளைக்கு மேல மருந்து எடுத்துக்கூடாது, அதுவுமே எதிர்விளைவை உண்டாக்கிறோம். அப்ப இந்த பக்கம் நல்லா சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் மருந்தையும் போட்டுட்டு போக கூடாது. அப்ப விருந்து 3 நாள்னா செரிக்காம போயிடும், அதனால மருந்து சாப்பிட வேண்டிய நிலை வந்துடும். மருந்துமே ஒரு நோய் தீர்ப்பதுக்காக தான் இருக்கணும்லையே. இன்னைக்கே தீர்ந்துடும், அதிகமா சாப்பிட்டாலும் அது தொந்தரமாயிரும். அதனால அந்த மாதிரி நாம வந்து பாடத்திட்டமா நம்ம வகுப்பு பண்ணிட்டு இருக்கோங்க. இப்ப வந்து இப்ப தமிழ்நாடு முழுவதும் இந்த
ஆசிரியர்களை உருவாக்குறது அவங்களோட நோக்கம். ஆமாங்க, என்ன காரணம் நாங்கள் எல்லா துறைக்கும் இப்போ கண்ணுக்கான தனி ஒரு மருத்துவர் இருக்காரு. அதே மாதிரி பண்பாட்டு ஆசிரியர் உணர்வு ரீதியாக கடத்தணும் ஐயா, இல்லைன்னா வெறும் அவங்க வந்து உரையாசல் வச்சு வாசிச்சுட்டு போகிறது அவ்வளோ வந்து இருக்காதுங்க. ஏன்னா எல்லாத்தையும் படித்தாதான் அவங்களுக்கு அது முழுமையாக தெரியும். இப்போ ஒரு அதிகாரம் இருக்குன்னா ஊக்கமுடமைனா இப்போ முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்து விடும், அந்த ஒரு குரலே போதும் தான். ஆனால் முயற்சி செய்யும் போது எவ்வளோ இடையூறு வரும், அதுக்கு மனச்சோர்வு எப்படி வரும், அந்த மனச்சோர்வை நம்ம எப்படி நீக்கணும் அப்படின்றது பத்து குரலையும் படித்தா தான் அந்த ஒரு அதிகாரத்தை நம்ம நடக்க முடியும். அப்போ பத்து இது நம்ம படிக்காமல் ஒரு இது மட்டும் படித்தோம் அப்படின்னா வெறும் அறிவாக தான் நிற்குமே பண்பாக மாறாது. அப்போ நம்ம பத்து குரலுமே படிக்கணும். இப்போ ஊக்கமுடைமை கடுத்து ஏன் மடியின்மை வச்சுருக்காருன்னா நம்ம பிடிச்ச விஷயமா இருந்தால் கூட சோர்வு வந்துடும். அதிகார அமைப்பே ஒரு அதிகாரமே உழைவில் ரீதியாக தான் ஊக்கமுடைமை கடுத்து மடியின்மையை வைக்கிறான். எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணுவேன், அப்போ எனக்கு அதிகமாக தோணும் போது மனச்சோர்வு வரும், புரியாட்டி மனச்சோர்வு வரும். அப்போ அந்த சோர்வை போக்கணும்னா தொடர்ந்து ஆழ்வின்னா விடாமுயற்சி வேணும். விடாமுயற்சி வேணும் துன்பம் வரத்தான் செய்யும். அப்போ துன்பம் வர்றதை கூட முதல் என்ன சொன்னால் இன்பம் விளையான் வினை விளைவான்றவர் முதல் இன்பத்தை எதிர்பார்க்கக்கூடாது. இன்பத்தை எதிர்பார்த்தோம்னா சோர்வு வந்துடும். அப்போ முடிவு இன்பமாக இருக்குன்னா வரக்கூடிய முதல் ஆரம்பத்தை நீ துன்பத்தை தாங்கிக்கன்னு சொல்கிறது. அப்படி உளவில் ரீதியாக நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் இன்னொரு அதிகாரத்துக்கும் தொடர்ந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து இருக்கிற குரல் இருக்கும், நிறைய குரலுக்கு ரிலேட்டட் இருக்கு. ஆமாம், திரும்ப திரும்ப ஒரு இடத்துல ஒரு சொல்ல மறுபடியும் வேற இடத்துல வேற மாதிரி மாதிரி பயன்படுத்திருப்பாங்க. ஆமாம், அதனால் அந்த உளவில் தெரியாததுனால தான் நாம் வந்து என்னன்னா கற்றும் கூட நம்ம மனதை பண்படுத்தணும். ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்துன்றாரு. ஓதி உணர்ந்துட்டா பிறர் குறைத்து நம்ம தப்பாக நடக்காமல் இருக்கணுமா இல்லையா? ஆனால் அப்படி இல்லை, அன்னடமா பேதையில் பேதைன்னு இருக்காரு. அப்போ என்னன்னா நம்ம வந்து உணர்வு ரீதியாக அந்த உளவியல் தெரியாதனால நமக்கு இருக்கு கல்வியும் உளவியலும். அந்த உளவியல் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் ரொம்ப அருமையாக நெஞ்சம் உள்ள மனம் அப்படின்லாம் பிரித்து எழுதியிருக்காது. அது ஒரு நீண்ட ஒரு பயிற்சி முறைங்காது. இல்லை அது வார்த்தையே நிறைய இடத்துல வேற வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம நினைப்போம் நெஞ்சம் உள்ள மனம்லாம் ஒன்றுன்னு நினைப்போம், அப்படி இல்லைங்கய்யா. ஒவ்வொன்றுமே வந்து அது என்ன வேலை செய்யுது அப்படின்ற, அதாவது வழி மாறி போறவங்கள மக்கள் பாரு, மாக்கள் பாரு, பேடியும் பாரு, நிறைய இடத்துல பிணம் பாரு, அதெல்லாம் படிக்கும்போது அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க இந்த உலகத்தில். திருடன் சொல்றதுக்கு வார்த்தை சொல்லுவார், நிறைய அதை முழுமையாக படிக்கும் போதே நம்மளை பக்குவப்படுத்திக்கிறது. அதுக்குன்னு ஒரு துறையை உருவாக்கணும் ஐயா. பண்பாட்டுக்குன்னு ஒரு துறையை உருவாக்கி அறநெறி ஆசிரியர்கள் பண்பாட்டு ஆசிரியர்களையும் உருவாக்கி எல்லா நிலையிலுமே நீங்கள் உயர்கல்வி, நீங்கள் தொழில்துறை, எந்த துறைக்குமே பொருந்துங்க. எல்லா துறைக்குமே அந்த துறை சார்ந்த அறிவுடையர்கள் இருக்காங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் பல கட்ட நிலையில் இப்போ அறநெறி ஆசிரியர்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு ஒன்றாம் வகுப்பு வந்து ஐந்தாம் வகுப்பிற்கு வந்து திருக்குறள் நன்னெறி நடத்தலாம், அதுக்குன்னு ஒரு ஆசிரியர்களை உருவாக்கலாம். அப்புறம் அவங்க அதில் தேர்ந்தெடுத்தவங்கள நல்லா இது பண்ணவங்கள அடுத்து பெருநெறி பயிற்சி வகுப்பு ஆளுமை திறன் அந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலுமே. ஏன்னா திருக்குறளை பொறுத்தவரை ஒரு பல்கலைக்கழகம், அதை நம்ம சாதாரண நிறைய பேர் பேசியிருக்காங்க. திருக்குறள் சார்ந்து இருக்கக்கூடிய ஆளுமை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு ஃபோரம் இருக்கணும், அந்த ஃபோரத்துலேருந்து நிறைய பேர் உருவாக்கி அவங்க மூலமாக அந்த மாதிரி பரப்பணும்னு சொல்கிறாங்க. அப்படி உண்டாக்குனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர். பாலுணர் கல்வினே நம்ம தனியாக இது பண்ணி இன்றைக்கு மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், பெரியவங்களுக்கு இன்றைக்கி வந்து பாலுணர் மலரினும் மெல்லினது காமம் சிலர் அதை செவ்வி தலைப்படுவார். அப்போ இதில் இன்றைக்கி ஏகப்பட்டவங்களுக்கு செயற்கை கருவூட்டல் வந்துருச்சு, நிறைய விவாதம் நடக்குது. ரெண்டாவது வந்து திருமண முறிவு நிறையா ஏற்படுது. திருக்குறளை பொறுத்தவரை எந்த இடத்துல திருமண முறிவை பற்றி பேசவே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு கணவன் மனைவி மனைமாச்சு இல்லான்கண் இல்லாய நினைச்சுதான். அப்போ பண்புடையவர்களை உருவாக்கினா மட்டும்தான் ஒருத்தவங்க புரிஞ்சு கொண்டு போகும்போது இல்லற வாழ்க்கையை சிறந்ததுன்றார். இல்லத்தில் பொருளீட்டி அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இரண்டு பேருமே வந்து அந்த அறக்கல்வியை படிச்சிருக்கணும், அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இப்படிப்பட்ட வாய்ப்பை நம்முடைய சமூகத்தில் நம்முடைய இந்த நூல் கிடைச்சதே ஒரு பெரிய ஒரு பொக்கிசங்கையா. இதை நாம் பயன்படுத்துறதுக்கு நாம் வாய்ப்புகள் உருவாக்கணும். அந்தன நூலுக்கும் அறத்துக்கும் ஆதியாக நிற்பது மன்னவன் கோல்ன்றாங்கய்யா. அரசாங்கத்தின் மூலமாக தான் இந்த நூலை வந்து நம்ம இப்போ ஒரு சட்டம் ஏற்றுனா நாமளே ஒரு ஒரு இடத்துல போகிறோம், அந்த இடத்துல வந்து சிக்னல் இருக்குன்னா அந்த இடத்துல நாம் மதிப்போம்னா போலீஸ்காரங்க இருந்தால் தான் மதிப்போம், இல்லைன்னா நாமளே படித்தவங்களே அதை தாண்டுன்னு நினைப்போம். அப்போது சட்டம் தான் ஒரு மனிதனை வந்து நெறிப்படுத்துது. அதே மாதிரி இது ஒரு இயற்கை சட்டம், அறம் என்பது இயற்கை சட்டம். அது அரசாங்கம் அதை கொண்டு வந்து இது கட்டாய கல்வியாக எப்படி தமிழ்மொழி கட்டாயம் எப்படின்னு கொண்டு வந்தால் தான் எல்லா மக்களுக்கும் அந்த மொழி வளம் பெருகுமோ அதேமாதிரி அறநெறி கட்டாயம்
சட்டம்தான் எல்லாத்தையும் நெறிப்படுது, அரசாங்கமே செய்யணும். ஆமாம் ஐயா, வள்ளுவரே அப்படிதான் சொல்றாரு, அந்தன நூலுக்கும் அறத்துக்கும் ஆதியா நிற்பது மன்னவன் கோல். மன்னவன் சட்டமா இயற்றவில்லை என்றால் இப்ப நீங்க அரசு துறையில இது திருக்குறள் பாடம் வச்சனாலதான் அவங்க எல்லாரும் படிக்க வராங்க, இல்லைன்னா படிக்க வர மாட்டாங்க இல்லைங்களா. அப்ப இது வாழ்வியல், இது மதம் சாராம ஒரு மொழி சாராம ஒரு உயிர். காக்கை கரவா கரைந்துன்னும் ஆக்கம் அண்ணன் நீராற்கே உள்ளன்றது. அப்ப காக்கைக்கிட்ட கூட நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பொது மாண்புள்ள ஒரு கல்வி தான் திருக்குறள். அதனால எல்லா சமூகத்திலும் இதை படிக்கலாம். அவர் எந்த இடத்துலயுமே தன்னுடைய அடையாளத்தையே அழிச்சிருக்காரு. என்ன காரணம்னா, உலகம் தன் குடும்பமா எண்ணிருக்காரு, அந்த பார்வை அவர்கிட்ட இருந்திருக்கு. அதனால இது உலகமே போட்டுருது, நாம போட்டுறணும், நம்ம ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட், அதுக்கான முறையாக பின்பற்றணும். அதை பல்வேறு கட்ட நிலைகளாக பிரிக்கணும் இல்லையா, பிரித்து மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தன்மை கொடுக்கணும். அதே மாதிரி பெரியவங்களுக்கும் இது கண்டிப்பாக தேவைங்க, இது ரொம்ப முக்கியமான கல்வி. இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட பேசிட்டு. இன்னைக்கு பேச்சிலேயே ஒரு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 500 திருக்குறள் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சரளமாக வருது. ஆக்சுவலாக நீங்கள் என்ன படிச்சிருக்குன்னு சொல்லிடலாம் ஐயா. நான் தமிழ் இளைநிலை முடிச்சிருக்கேங்க, தமிழ் பல்கலைக்கழகத்தில் தொலைத்தொடர்பு மூலமாக தான் படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே நம்ம 12வது தான் எனக்கு கடுமையான வறுமைங்கய்யா, கடுமையான வறுமையில எனக்கு இதுதான் படிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதனால இதை முழுமையாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே படிக்க படிக்க இதுவே உங்களை மிகப்பெரிய அடையாளப்படுத்து. நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் படிச்சிருந்தா கூட என்ன வாய்ப்புன்னு தெரியல. ஆமாங்க, யாரும் துறை சார்ந்து போயிருப்போம், இறைநிலை அதை வாய்ப்பு யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுக்கணும் கண்டிப்பா. அரண் சார்ந்த சார்பாக உங்களுக்கு வாழ்த்துது. இது வந்து ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை நீங்க முன்னெடுத்திருக்கிறீங்க. இல்ல இல்ல, நாம எல்லாமே சமுதாயத்துல ஒரு இது அங்கதாங்க இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒர்க். இந்த மாதிரி தமிழ்நாட்டு ஒரு கல்விச்சாலையை உருவாக்கி, அதாவது இந்த மாதிரி ஒரு உங்களோட நோக்கம் உயர்வானதா இருக்குது. இதை வந்து நிறைய பேர்த்தோட சப்போர்ட் இருந்தா இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் கொண்டு போய். ஏன்னா அரசு என்பது நான் நாட்டுக்கு மட்டும் பிறந்தது, என் குடும்பத்துக்கு நான் அரசன் அப்படின்ற அடிப்படையில அவரவர்கள் அவரவர் குடும்பத்துல அவங்க தான் அரசன். அந்த மாதிரி அப்படி கொண்டு வரும்போது தான் அது வந்து பெருசாக வரும். வள்ளுவர் வந்து எப்படி ஒரு நாட்டில் பிறந்தாலும் உலகமே தன் குடும்பமாக என்னாரோ அந்த பார்வையில் நம்மளால் எத்தனையோ அறிஞர்கள் பண்ணியிருக்காங்க, நாமளும் அதை முன்னெடுக்கணும். இதை அரசாங்கம் எடுக்கும்போது இன்னும் எளிமையாக மக்களுக்கு போய் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை இனிமேல் அறம் சேனல் உங்களோட சேர்ந்து கை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான உங்களோட சேர்ந்து பயணப்படுத்திருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய பணி சிறக்கணும், உங்களுடைய நிறைய பண்பாட்டு ஆசிரியர்களை உருவாக்குறோம், சின்னத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.